தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் இன்னைக்கு தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் கொடியை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தனது கட்சி அலுவலகத்தில் இந்த கட்சி கொடியை ஏற்றி வச்சிருக்காரு விஜய். கொடியேற்றி வச்ச பிறகு தாவேகா அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி பாடலும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கட்சி பாடலில் என்னென்ன வரிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. இந்த கட்சி பாடலுக்கு இசையமைப்பாளர் தமன் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் பாடலாசிரியர் விவேக் பாடலோட வரிகளை எழுதியிருக்காரு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகி இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடி பாடலான அந்த பாடல்ல என்ன மாதிரியான வரிகள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி கழக கொடியேறுது மக்கள் ஆசை நிஜமாகுது, தமிழன் கொடி பறக்குது தலைவன் யுகம் பிறக்குது, மூணெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது. அதாவது அறிஞர் அண்ணா அண்ணான்ற மூணெழுத்து, அப்புறம் எம்ஜிஆர் என்ற மூணெழுத்துக்கு அப்புறமா மறுபடியும் விஜய் அப்படின்ற மூணெழுத்து மந்திரத்தை காலம் ஒழிக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்களோட தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது, மனசில் மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது, மக்களும் அவனை மனசில் வச்சு ஆடிப்பாடி கூப்பிடுது, சிகரம் கிடைச்ச பின்னும் இறங்கி வந்து சேவை செஞ்சு நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது. தமிழா தமிழா நாம வாழ போறோமே, ஒரு கரை இல்லாத கையை பிடிச்சு போக போறோமே. தமிழன் கொடி, தரும கொடி, வீர கொடி, விஜய கொடி, ஆதிய கொடிய காக்கும் கொடி, ரத்த சிவப்பு நிறமெடுத்தோம், ரெட்டையான பலம் கொடுத்தோம், நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி கொடியின் உரு கொடுத்தோம், மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம், பச்சை நீல திலகம் வச்சோம், பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றத பறையடிச்சோம், தூரம் நின்று பார்க்கும் தலைவன் காலமெல்லாம் மாறுது, தோளில் வந்து கைய போடும் தலைவன் கொடி ஏறுது, அரசரை கேள்வி கேட்கும் தளபதியின் காலமடி, அன்னைக்கே சொன்னோமே இது ஆளப்போற தமிழன் கொடி அப்படின்னு சொல்லி பாடலோட வரிகள் எழுதியிருக்காங்க. ஸோ கேட்டாலே கட்சி தொண்டர்கள் மத்தியில் அப்படி நரம்பலாம் முறுக்கேறக்கூடிய அளவிற்கு பாடலாசிரியர் விவேக் பாடல் வரிகளை ரொம்பவே பயங்கரமாக எழுதியிருக்காரு. அதுவும் முக்கியமாக தோளில் வந்து கைய போடும் தலைவன் கொடி ஏறுது, அதாவது இதுவரைக்கும் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி தூரத்துலலாம் நிற்காம கிட்ட வந்து உங்களோட சக தோழனா சக தலைவனா ஒருத்தர் நிற்க போறார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கே சொன்னோமே இது ஆள போற தமிழன் கொடின்னு மெர்சல் படத்தில் வந்த ஆள போறான் தமிழன் அப்படின்ற பாடல் வரிகளையும் இங்கே கிட்டத்தட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கட்சி பாடல் கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த கட்சி பாடலை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங்க நினைத்திருங்க.